இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காதலை விட்டு கொடுக்காமல் உண்மையாக இருக்கும் 6 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விவரமாக பார்க்கலாம். இந்த 6 ராசியில் பிறந்தவர்கள் காதலன் காதலிக்கு எப்பவுமே உண்மையாகவே இருப்பார்களாம். உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையாக இருப்பது நம்பிக்கைதான். உறவில் ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் நம்பிக்கைதான் அவர்களை பாதுகாப்பதோடு உறவை பலப்படுத்தவும் செய்கிறது. மற்ற உறவுகளை காட்டிலும் காதலில் நம்பிக்கை மட்டும் இல்லையெனில் அந்த உறவை நீண்ட நாட்கள் தொடர முடியாது. காதல் என்பதை முற்றிலும் மாற்றிவிட்ட இந்த காலத்தில் உறவுகளுக்குள் நம்பிக்கை என்பது தோய்ந்து கொண்டே வருவது என்பது மிகவும் உண்மை. இருந்தாலும் தன் துணைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதற்கு அவரவர்களின் ராசி கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரர்கள் தன் துணைக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபம். ரிஷப ராசி மற்ற ராசிகளை விட அதிகம் பிடிவாதம் கொண்ட ஒரு ராசியாகும். இதனால் இவர்கள் மீது பலருக்கும் கோபம் இருக்கும். ஆனால் காதலை பொறுத்தவரையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் விட்டுவிடாத பிடிவாதம் இருப்பவர்கள்தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை வெறுப்பார்கள். ஆரம்பித்த போது காதல் எப்படி இருந்ததோ அப்படியே சமநிலையில் சீராக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தவறு இவர்கள் மேல் என்றாலும் தயங்காமல் இறங்கி வந்து பேசி உறவை பாதுகாப்பாக வைத்து கொள்ளவும் நினைப்பார்கள். அடுத்ததாக கடகம். இவர்களின் பழமை வாய்ந்த குணம் பலருக்கும் பிடிக்காமல் போகலாம். ஆனால் அதுதான் இவர்களை சிறந்த காதலர்களாக மாற்றும். எவ்வளவு வேலை இருந்தாலும் தங்கள் துணைக்கான நேரத்தை ஒதுக்குவதில் இவர்கள் தவறமாட்டார்கள். இவர்கள் உறவுகளை விட காதலுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்கள் துணையை விட்டு அதிக நேரம் இவர்கள் பிரிந்திருக்க மாட்டார்கள். தன் துணைக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுப்பார்கள். அடுத்ததாக கன்னி. மற்ற ராசிக்காரர்களை விட கன்னி ராசிக்காரர்கள் தன் துணைக்கு அதிக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க விரும்புவார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு என சில கோட்பாடுகளை வைத்திருப்பார்கள். எனவே அனைத்தையும் திட்டமிட்டு மிகவும் சரியாக செய்வார்கள். இவர்கள் காதலில் ஒவ்வொரு நிலையையும் இவர்கள் நினைத்தது போலவே நடக்கும். தன் துணையுடன் எப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படியே வாழ்வார்கள். அடுத்ததாக துலாம். இவர்கள் இயற்கையாகவே அமைதியான குணம் கொண்டவர்கள். மேலும் இவர்கள் தனிமையை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஏமாற்றுவது என்பது இவர்கள் அகராதியிலேயே இருக்காது. ஒரே நேரத்தில் 2 உறவுகளுக்கு ஈடுபடுவது என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாகும். தவறான காரியங்களை செய்ய ஒருபோதும் இவர்களின் மனசாட்சி அனுமதிக்காது. தன் காதலுக்கு உண்மையாக வாழ்வார்கள். அடுத்ததாக கும்பம். இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் சத்தியத்தை உடைக்காதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் ஒருபோதும் சத்தியத்தை மீறவும் மாட்டார்கள். அதே சமயம் தன்னால் முடியாத காரியத்திற்கு சத்தியம் செய்யவும் மாட்டார்கள். இவர்கள் தங்கள் துணைக்கு உண்மையாகவும் செய்த சத்தியத்திற்கு முடிந்தவரை முயல்வார்கள். அதையே தங்கள் துணையிடமும் எதிர்பார்ப்பார்கள். ஒருவேளை இவர்கள் சத்தியத்தை மீறினால் அது அவர்கள் துணையின் தவறுக்காகத்தான் இருக்கும். அடுத்ததாக மீனம். இவர்கள் தன்னலமற்றவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் எண்ணம் எனும் உலகம் சற்று வித்தியாசமானதாகும். அதில் காதலுக்கும் அமைதிக்கும் இடம் இருப்பது போல மோசடிகளுக்கும் தவறுகளுக்கும் இடமில்லை. எனவே இவர்கள் ஒருபோதும் தங்கள் துணையை ஏமாற்ற முயலமாட்டார்கள். மாறாக காதலில் ஏற்படும் பிரச்சனைகளை இவர்களை தீர்த்து வைக்க முன்வருவார்கள். மீன ராசிக்காரர்கள் யாருக்கேனும் காதலனாகவோ காதலியாகவோ கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.